எஃப்னா தமிழ் டிவி வீவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் டுபாய் நாட்டில் நடந்த ஒரு திருட்டுச் சம்பவம் தொடர்பான தகவல் ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். திருட்டு மாம்பழம். பயணிகளின் பையிலிருந்து மாம்பழம் திருடி உண்ட விமான நிலைய ஊழியர் 2 வருடங்களுக்கு பிறகு அவருக்கு வழக்கு வந்திருக்கின்றது. 2017 திருடிய குற்றத்துக்காக இப்போது வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு வரும் செப்டம்பர் 23 வழங்கப்பட இருக்கின்றது. ஒருவேளை குற்றம் நிரூபணமானால் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது. மாம்பழத்துக்காக பணத்தையும் அதே மதிப்பில் அபராதத்தையும் அவர் செலுத்த வேண்டி இருக்கும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறுகின்றார். அப்படி என்னதான் டுபாய் சர்வதேச விமான நிலையத்தில் நடந்திருக்கின்றது? டுபாய் சர்வதேச விமான நிலையத்தில் பணியிலிருந்த இந்தியர் ஒருவர் கடந்த 2017 ஆகஸ்ட் மாதம் பயணியருடைய பையிலிருந்து 2 மாம்பழங்களை எடுத்து உண்கின்றார். இது அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகின்றது, சிசிடிவி கேமராவில். இதனை கண்காணிப்பு கேமரா காட்சிகளை சோதிக்கும் பணியில் இருந்த ஊழியருக்கும் உறுதி செய்துகின்றார். இந்த அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போது குறித்த இந்தியர் மீது 6 திர்ஹம் மதிப்பு கொண்ட 2 மாம்பழங்களை திருடியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் 2017 நடந்த சம்பவத்துக்கு எதற்காக 2019 வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பது மட்டும் தெரியப்படுத்தப்படவில்லை. தாகத்துக்காக சாப்பிட்டேன் என்கின்றார் இந்தியர். இந்த நிலையில் வழக்கில் சம்பந்தப்பட்டவர் செய்திய நிறுவனத்துக்கு ஒன்றுக்கு அளித்த பேட்டியில், நான் அப்போது டுபாய் விமான நிலையத்தின் 3வது முனையத்தில் பணியில் இருந்தேன். பயணிகளின் உடைமைகளை எடுத்து வைப்பதுதான் எனது வேலை. அன்று எனக்கு திடீரென தாகம் ஏற்பட்டது. அப்போது பயணியொருவரின் பையில் பழங்கள் இருப்பதைக் கண்டேன். அதிலிருந்து 2 மாம்பழங்களை மட்டும் எடுத்து சாப்பிட்டேன். 2018 இது தொடர்பாக எனக்கு போலீசார் அழைப்பு விடுத்தனர். எனது வீட்டை சோதனை செய்தனர். ஆனால் என் வீட்டில் திருட்டுப் பொருட்கள் எதுவும் இல்லை. இப்போது என் மீது திருட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வரும் 23 வெளியாகும் மாம்பழ திருட்டு வழக்கின் தீர்ப்பு இந்தியருக்கு சிறை தண்டனை பெற்றுத்தருமா அல்லது வெறும் அபராதத்துடன் விடப்படுமா என்ற எதிர்பார்ப்பு செய்தி அறிந்தவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது என்று நாங்கள் பார்த்த விடயம். டுபாய் விமான நிலையத்தில் பணிபுரியும் இந்தியர் ஒருவர் மீது மாம்பழத்தை திருடியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று பார்த்திருந்தோம். எமது இந்த தகவலுக்கு உங்கள் கருத்துக்கள் என்ன?